இவர் வந்து நம்ம ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி கறி எப்படி வாங்கலாம்னு ஒரு வீடியோ போட்டோம். கிட்டத்தட்ட அந்த வீடியோவே 1.5 லட்சம் வியூஸ் போயிருச்சு. அப்புறம் இந்த பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு மதுரையில? மதுரை வந்து நான்வெஜ்னாலே மதுரை தானே, அதனால கறிக்கடைக்கெல்லாம் வந்து என்னைக்குமே இந்த இன்னைக்கு வந்து புஹாரி ஜங்ஷனோட ஒரு யூடியூப் சேனல், அந்த சேனலோட ஒரு தான் ஹெட் அண்ணே, நீங்க தான் ஹெட், எல்லாமே ஒரு தான் புஹாரி அண்ணே. இவர் வந்து நம்ம ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி கறி எப்படி வாங்கலாம்னு ஒரு வீடியோ போட்டோம். கிட்டத்தட்ட அந்த வீடியோவே 1.5 லட்சம் வியூஸ் போயிருச்சு. அந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு, எங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தெரியல, போய் சும்மா ஒரு எதையாச்சும் வாங்கிட்டு வந்துடுவோம், நீங்கள் அவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னீங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நிறையா சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அதுவும் அந்த வீடியோ 1.5 லட்சத்துக்கிட்ட மேலே போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அண்ணன் தான். கேட்டோடனே சரி நான் சொல்கிறேன், யாருமே கிடைக்கிறக்காரவங்க உடச்சி எதையுமே சொல்ல மாட்டாங்க, அண்ணே பரவாயில்ல மக்களுக்கு தானே சொல்கிறேன்ட்டு அவர் சேனல்லையும் அந்த மாதிரி நிறையா உடச்சி நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இதுலேயும் இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னார், அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா நிறைய பேத்துக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம், அதுலேயே நிறையா கேள்வி கேட்டுட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி என்ன கேட்க போகிறோம், அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, இதில் இன்னும் சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ் எப்படி என்னென்ன கேட்கலான்ற மாதிரி போக போகிறோம். ஹாய்ண்ணே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். கமெண்ட்ஸ் பார்த்துனாலும் மட்டன் எப்படி, மட்டன் மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு, அது பட் எப்படி வாங்கணும் அது என்ன இருக்குன்னா தெரியாது அப்படின்னு மாதிரி நிறைய கமெண்ட் போட்டாங்க. ஸோ நம்ம அந்த வீடியோ எதுக்காக பண்ணோமோ அந்த நோக்கம் வந்து கரெக்டாக. ஆமாம், அது ரீச் ஆயிடுச்சுன்றத நம்புவோம். அப்புறம் இந்த பிஸ்னஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு மதுரையில், லைக் இந்த கட்டத்தில்? மதுரை வந்து நான்வெஜ்னாலே மதுரை தானே, அதனால் கறிக்கடைக்கெலாம் வந்து என்றைக்குமே அந்த வேல்யூ இருக்கும். கறிக்கடை அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு அளவு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறோன்ற பொருள் தான். ரெண்டாவது இப்போ நிறைய கார்பரேட்ஸ்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரோசன் மீட்ஸ் தரோம், டோர் டெலிவரி பண்ணுறோம் அப்படின். ஆனால் மட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ப்ராடக்ட் மாதிரி ஆன்லைனில் போட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ திருப்தி இருக்காது. நீங்கள் ஆன்லைன் போட்டுடலாம், பட் என்னென்னா மட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம நின்று நேரில் பார்த்து வாங்குற ஃபீல் தான் வந்து நமக்கு மனசுக்கு பர்சனலாக ஒரு திருப்தி இருக்கும். ஒரு பொருள் வந்து ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போடுறோம் ஆன்லைனில், ஓகே வந்துருச்சு வாங்கி யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் மட்டனில் அந்த ஃபீல் உங்களால் கொண்டே வர முடியாது. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோர் ஸ்டெப்பில் போயிட்டு அந்த வாக்கிங்கில் போய் வாங்குறது தான் வந்து மட்டனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ முன்ன மாதிரி வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கிடையாது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு கடை 2 கடை தான் அதிகபட்சமாக இருக்கும். இப்போலாம் வந்து ஒவ்வொரு தெருவுக்கு தெரியும் ஒரு 4-5 கடைகள் வந்துருச்சு. அப்போ மக்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, நம்ம எங்கே போய் மட்டன் வாங்கணும், ஸோ எங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே பக்கத்தில் ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிடைக்கிற மட்டனும் வாங்கிடுறாங்க. அது மட்டனாக என்னென்னு கூட சில தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது இந்த வேலை பார்க்குறதுக்கான ஆட்கள் வந்து இப்போ கம்மியாகிட்டே வராங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து எல்லா ஏஜ் குரூப்லேயுமே ஆட்கள் வேலை பார்ப்பாங்க, நீங்கள் ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 50-60 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் ஆட்கள் வந்து வேலை பார்க்குறது கிடையாது. ஏன்னா ஸோ இங்கே வந்து ஒரு எஜுகேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறாங்க. இப்போ நம்மளே பார்த்தோன்னா நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், நான் இன்ஜினியரிங் தம்பி இன்ஜினியரு. ஸோ முடிச்சு நம்ம வந்து ஒரு பேஷனேட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதை தாண்டி சில விஷயமும் நம்ம பர்சனலாக பண்ணிகிட்டு இருக்கனால நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. பட் இந்த வேலைகள் பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் போன ஜென்ரேஷன் முடிஞ்சுட்டாங்க. நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்குன்னு சொல்லி வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு, ஏன்னா சாப்பாடு இருக்க வரைக்கும் வந்து மட்டனுக்கு அழிவே கிடையாது இல்லையா. ஸோ அதனால வந்து மட்டன் என்றைக்கினாலும் வந்து மட்டனுக்கான வேல்யூ இருக்கு. இந்த வேலை பார்க்குறக்கான ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி வெட்டிக்கலாமல் பிரியாணி பீஸ் வெட்டியிருப்பேன். இப்போ நார்மலாக ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிராம் சைஸில் தான் அந்த பீஸ் இருக்கும். ஸோ அது போக நல்லி பிரியாணி, அதாவது நல்லி சாப்ஸ்னு சொல்லுவாங்க, அதை போட்டு ஒரு 150 கிராம் வெயிட் இருக்கும். அதாவது நல்லிக்கறியோட எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் தனியாக வந்து துடைக்கைகளை ஒதுக்கிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு இது, எல்லோரும் கறி மட்டும் தான் சாப்பிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த குடல் தலைக்கால் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இந்த குடல் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா, இது வந்து குடலில் சிலிப்பின்னு சொல்லுவாங்க, சிலிப்பி குடல்னு சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிடும் பொழுது வயிற்றில் உள்ள புண்ணு, வயிற்று புண்ணுக்கெலாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் குடல் வாங்கி சாப்பிட்றது இதுக்காக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா கொழுப்பு மாதிரி இருக்கும், அதனால் யாரும் வந்து வேணாம் வேணாம் வேணாம்னு ஒதுக்கிடுவாங்க. பட் நீங்கள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் உடலில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே க்யூர் ஆகிக்கிறோம். இந்த குடலில் உள்ள இந்த புண்ணு இதெல்லாம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எலும்பு போட்டு சூப் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிற்று புண்ணுக்கு ரொம்பவே நல்லது சொல்கிறது. அது இல்லாமல் இந்த ஃப்ரோசன் மீட்டு, இப்போ ஒரு மாதிரி கார்பரேட் வைக்கிற கறிக்கடைகள்னா அதில் ஒரு ஹைஜீனிக்காக இருக்குது. நீங்கள் போயிட்டு அவங்க கொடுக்குறதா நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்து கறியில் இந்த பீஸை எடுத்து போடுங்க, இதை இருக்குது. இப்போ நம்மகிட்ட கறிக்கு வந்தாலும் சொல்லுவாங்க, இது ஜவ் எடுங்க, இந்த கொழுப்பு எடுங்க, கறி இருந்து இந்த எலும்பு எடுத்துருங்க, இதை எடுத்துருங்க. ஒரு ஒரு கஸ்டமருக்கும் உங்களுக்கான ஒரு பாண்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து சண்டையெல்லாம் இருக்காது. ஒரு ஒரு பாண்டிங், ஆமாம், இதை போட்டு விடுங்க, அதை நல்லி வச்சு போட்டு விடுங்க. நீங்கள் வந்து 10 கிராம்னாலும் நீங்கள் வந்து அங்கே பே பண்ணி தான் ஆகணும். அங்கே ஸோ நமக்குள்ளே ஒரு 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 கறி வாங்குறோம், நாலு நல்லி எலும்பு வச்சுருப்பா போட்டுருப்பாங்கிறது வந்து
அந்த பாண்டிங் வந்து அடுத்தடுத்து கொண்டு போக முடியாது. அந்த கடைக்கு போனால் பண்ணுவோம் போக முடியல. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த கார்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. கறி வந்து ஃப்ளஷ் வந்து அந்த பிளட்டோட சேர்ந்து அந்த ரத்தத்தன்மையோட இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்றது தான் உங்களுக்கு கறியோட ருசியே இருக்கும். நீங்கள் எல்லாமே உரிதாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் இன்னும் ஒன்றுமே இருக்காது. அதில் கறியோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடைக்கு வந்து வாங்குறது தான். வந்து பக்ரீத் அதுக்கு எல்லாரும் பரவாயில்ல, ஆடு எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க, அது எப்படி வாங்குறது? ஒரு நம்ம எப்படி பார்த்து வாங்கலாம் அந்த ஆடுகளை? பக்ரீத் பார்த்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஆடு நிறைய இருக்கும், சந்தைகளுக்கு போய் வாங்குவாங்க, வீடுகளுக்கு வீடுகளும் ஆடு வளர்ப்பாங்க. ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை மூணு கடை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு மாதிரி சின்ன குட்டிலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பக்ரீத் ஆடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சில நேரங்கள் வந்து கொம்பு வந்து பார்த்துவாங்க, ஆட்டுங்களா கொம்பு இருக்கணும் பெரிய கொம்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மைண்ட் மட்டும் என்ன பண்ணுவோம், வெயிட்டை வந்து பெருசாக மைண்ட் பண்ணிக்க மாட்டோம். கொம்பு பெருசாக இருக்கு அப்போ ஆடு நல்லா வெயிட்டாக இருக்கும்னு நினைப்போம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய படித்த இளைஞர்கள் வந்து ஃபார்ம் வளர்க்குறோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிஸ்னஸாக எனக்கு ஆடு வளர்க்குறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் தாண்டி என்னன்னா டைரெக்டான வியாபாரிகள் சந்தையில் வந்து விற்கிறவங்களுக்கு வந்து பெரிதளவு லாபம் இருக்கிறது கிடையாது. இப்போ நிறைய இடைத்தரகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு மெயினாக என்ன இருக்குன்னா ஆடு நல்ல வெயிட் வரும். அப்போ ஒரு 10,000 போட்டு ஒரு ஆடு வாங்கணும் அப்படின்னா அது வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்றது தான். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஆடு உயிரோட விலை போட்டீங்க அப்படின்னா மீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50% தான் வரும். ஒரு 30 கிலோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழுத்தி இடம் போட்டு உரிச்சு இடம் போட்டிங்கன்னா 15 கிலோ வரும். ஸோ 50% தான் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், ஒரு உயிரோட ஒரு ஆடை வாங்குறோம் அப்படின்னா என்ன வெயிட் வரும். ஸோ அது வந்து நீங்கள் சந்தைகளில் வாங்கும்போது நீங்கள் இடம் போட்டு வாங்கணும். அது வந்து கடைக்கடைக்காரங்க மட்டும்தான் அந்த வெயிட் தெரியும். ஸோ நீங்கள் வந்து இடம் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா இதுதான் ஒரு 30 கிலோ ஆடு வாங்கினோம்னா அது 15 கிலோ இருக்கும், 50% இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ரேட்டு பே பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த பக்ரீத் டைம் என்ன ஆகும்னா உங்களுக்கு அது வந்து அந்த ரேட்லேயும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு இப்போ நீங்கள் கறிக்கல்ல வந்து ஒரு கிலோ கறி 800 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 900 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்க முடியாது. கிட்டத்தட்ட 1000 ரூபா 1200 ரூபா வரைக்கும்லாம் நம்ம பே பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் அது சீசன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து மற்றபடி ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கணும்னா நல்லா வெயிட்டாக இருக்குன்னா இந்த ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் பல்லு, ஆட்டோட பல்லு பிடிச்சி பார்க்கணும். ஆமாம். ஸோ ரொம்ப வயசான ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அது நிறைய பல் இருக்கும், முன்னாடி பல் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட ஏஜை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகபட்சமாக வந்து ஒரு 2 பல் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அது வெந்துடும். ஆமாம், ஈஸியாக வெந்துடும். ஆனால் பிரியாணிக்கு பக்ரீத் நம்ம பிரியாணி நிறைய போடுவாங்க, நல்லா வேக்காடு கொடுக்கும்போது நின்றுடும் அது. ஸோ அது வந்து ரொம்ப மெயின். அதுக்கு மேலே போச்சுன்னா கறி வேகாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் ஆடு வளர்க்குறவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6 to 8 months தான் வந்து வளர்க்குறதுக்கு வந்து நல்லா வளர்ப்பாங்க. அதுக்கு மேலே ரொம்ப வருஷமெல்லாம் வளர்க்க மாட்டாங்க அதை. ஸோ இதுதான் பேஸ் பண்ணி வாங்கினா ஒரு இலை ஆடா நல்ல வெயிட்டில் ஆடு வாங்கிக்கலாம். சில பேர் சந்தையில் வாங்கும்போது தண்ணினா ஊற்றி அந்த மாதிரி பண்ணுறேன். ஆமாம், அது நடக்கும். சில சந்தைகள் தான் நடக்கும். அது வந்து கறிக்கடைக்காரங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அது இப்போ காலைல நீங்கள் அந்த அந்த ஆட்டை பார்க்கும்போது நல்லா நல்லா குழு குழு குழுன்னு வெயிட்டாக இருக்கும். சரி, கறிக்கடைக்காரங்களுக்குலாம் அந்த அந்த அல்லையே தொட்டு பார்த்தாங்க, இது பண்ணாங்கன்னா அவங்க எங்கே தொட்டு பார்த்தா அந்த தண்ணி இருக்கிற காலத்திலும் ஆடே ரொம்ப மந்தமாக தான் இருக்கும். அந்த ஆடு ஏன்னா தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வாய்க்குள்ள டியூப் போட்டுலாம் வந்து தண்ணி ஏற்றுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம நார்மலாகவே நம்ம தண்ணி குடிக்கிற அளவு தான் குடிக்க முடியும். அதுக்கு மேலே ஆச்சு நமக்கே வந்து வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஹியூமன் மாதிரி தானே அதுவும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வெள்ளு காட்டு தெரியாது, கறிக்கடைக்காரங்க மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த பக்ரீத் முடிஞ்ச பிறகு மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கிறது உப்புக்கண்டை தான். ஏன்னா அந்த கறியை அள்ளி போட்டு தகட்டிட்டு அந்த உப்புக்கண்டை போட்டுருவாங்க. ஆனால் அது அந்த மாதங்களில் மட்டும்தான் கிடைக்கும். நம்மகிட்ட எப்படின்னு ரெகுலராக வாங்கிக்கலாமா, நம்மகிட்ட அந்த உப்புக்கண்டை ஐட்டம்ஸ் தான் கிடைக்குமா? இல்லை, உப்புக்கண்டம் வந்து நான் சேனல் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா கறி பற்றி தொடர்ச்சி வீடியோ போட்டுருப்பேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன்னா உப்புக்கண்டமாக கிட்டத்தட்ட மறந்து கொதச்சு மூடுற விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கும் அதை எடுத்து மெயின்டைன் பண்ணணும். கிட்டத்தட்ட கறியை எடுத்தோம்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா கறி கெட்டு போயிடும். இப்போ திருவிழாக்கள்லாம் ஆடு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து மிச்சம் கட்டிலாம் அப்போ போடுவாங்க, பொடியில் காயை போட்டு போட்டுருவாங்க இல்லையா. அப்போ அதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்து பண்ணுறதுக்கு யாருக்கும் டைம் கிடையாது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க, நம்ம இந்த மாதிரி உப்புக்கண்டம் பண்ணுவீங்களா அப்படின்னா சரி பண்ணி தரேன், சுத்தமாக விளாட்ட ஆரம்பிச்சு. இப்போ அதுவே எனக்கு பெரிய ஒரு மெயின் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. எனக்கு கறி வந்து எடுக்கிறது, கறி எடுத்து உப்புக்கண்டமாக போட்டு எங்கேனாலும் டெலிவரி பண்ணிக்கணும். ஸோ உப்புக்கண்டமாக பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு வந்து அதோட டேஸ்ட் தெரியும், பட் இப்போ செய்ய முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், ஒரு வாரம் ஒரு கறி எடுத்து வச்சு மெயின்டைன் பண்ணி பார்க்க முடியாது அப்படினால. ஸோ உப்புக்கண்டம் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க, நிறைய பேர் கேட்கவும் செய்கிறாங்க, அதனால் அதை ஃபுல்லாக பண்ணி போடுறோம். உப்புக்கண்டம்னா பார்த்தீங்கன்னா வயசான ஆடுகள்லாம் போடுவாங்க, நம்ம அப்போலாம் பண்ணுறது இல்லை. கறி கடைக்கு என்ன ஆடு இருக்கிறோமோ அதையே தான் வந்து கட் பண்ணி லெவல் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணி பண்ணி. உப்புக்கண்டம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்டு, ஒரு கிலோ வந்து 4000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் 4 கிலோ கறி போட்டால் தான் வந்து உங்களுக்கு 1 கிலோ கறி வரும். கிட்டத்தட்ட ஒரு 80% வாட்டர் கண்டென்ட் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் கறியை காய வச்சிங்கன்னா. ஸோ அதனால தான் அந்த இது வந்து ரேட் அதிகமாக இருக்குது. லாங் ரன் வச்சுக்கலாம் எவ்வளோ நாளும், கிட்டத்தட்ட கருவாடு வத்தல் ஸோ இது மாதிரி ஒரு ஐட்டம் தான் அதுவுமே. நீங்கள் சாப்பிடாம வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சு வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு நாளில் காலி பண்ணிங்கன்னா அது வரைக்கும் தண்ணி படாமல் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளும் வரும். அது
ஆமாம், நீங்கள் லாங் ரன்னா வச்சுக்கலாம், எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம், தண்ணி படாமல் வச்சுட்டு ப்ராப்ளம் வச்சுக்கலாம். மற்றபடி அது பெருசாக மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அதை அதை சேர்க்கறதுக்கும் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் கொடுக்குற உப்பு கண்டதை அப்படியே நீங்கள் தட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கனாலே போதும். ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை ஆச்சுன்னா ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும். சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிடணும்னா பயங்கர காம்பினேஷன், காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். சில பேருக்கு தெரியாது உப்பு கடைன்றது கறி வத்தல், கறியை காய போட்டு அது வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா குட்டி 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 குட்டியாக ஒரு கடை கடைக்குன்னு இருக்கும். ஸோ அப்படிதான் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். பட் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். நிறைய பேர் கேட்குற மாதிரி சொல்லுவாங்க, இதெல்லாம் சின்ன வயசுல சாப்பிட்டதுங்க, இப்போ தான் வந்து கேள்விப்படுறேன், திரும்ப சாப்பிட்ணும் ஆசை இருக்கு. கறியை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து லேஸாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். நீங்கள் பிரியாணி வெட்டும்போது ஒன்று லேஸ் கறியாக போட்டுடணும், இல்லைனா கெட்டி கறியாக ஒரே மாதிரி போட்டுடணும். இல்லை அப்படின்னா அந்த கறி வேகும்போது அந்த கெட்டியான கறி கொஞ்சம் லேட்டாக வேகும், மெதுவாக லூஸ் கறி வந்து சீக்கிரம் வந்துடும். அப்போ கறி வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாது, அதனால் கறி வந்து நல்லா உடஞ்சி சோறோட கரைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வந்து கெட்டி கறி போனீங்கன்னா கெட்டி கறியாக போடணும், இல்லை அப்படின்னா கெட்டி கறி போடும்போது பீஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பீஸோட சேர்த்து மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, நீங்கள் ஃப்ரெஷ் கறி பண்ணும் கறி அந்த பிங்கிஷ் கலரில் தெரியும் உங்களுக்கு, ஒரு ரொம்ப ரத்த சிவப்பு இல்லாமல் ரொம்ப வெள்ளையாக இல்லாமல் கறி பிங்க்காக இருக்கும், தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம மட்டன் வந்து ஏமா இருக்குன்னா இது ஆட்டுக்கறியா இல்லை வேறு கலப்படம் பண்ணுறாங்கன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும், அது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஆட்டுக்கறி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் சாத் நூல் நூல் இருக்கணும். வேற கறிலாம் இருந்துச்சுங்களேன் உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கும், லுக்கு நல்லா இருக்கும், கறி நல்லா கெட்டியா இருக்குப்பா, கொழுப்பு இல்லை ஜவ்வு இல்லை மாதிரிலாம் இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான ஆட்டுக்கறியா இருக்காது. ஸோ ஆட்டுக்கறி வாங்கும் பொழுது நீங்க கொஞ்சமாச்சும் அந்த கொழுப்பு தன்மை இருக்கணும், அது அந்த நெல் நெழுப்பு தன்மை இருக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் அது சுத்தமான ஆட்டுக்கறியா இருக்கும். பழைய ஆட்டுக்கு தான் தெரியும், பழைய ஆட்டுக்கு தான் தெரியும் கறினா இப்போ தான் இருக்கும் அப்படின்லாம் தெரியும். இப்போ உள்ளவங்களுக்கு தான் கறினா அவங்களுக்கு வந்து எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அந்த பியூராக அந்த ஃப்ளஷ் மட்டும் இருக்கணும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்ல கறிக்கான அடையாளம் கிடையாது. அது கடையில் வந்து பார்க்குறோம், இந்த கலரை பார்க்குறோம், இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வெளியே போய் சாப்பிட்றோம், அந்த இடத்துல இது குக் ஆகி போயிருது. திட்டிட்டு வரலாம், காசு கொடுத்து அப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டானே வரலாம். தெரியல அது என்ன கறி, கறிக்கிறக்காரங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. நானே நிறைய வீடியோ போட்டு நிறைய திட்டலாம் வாங்கியிருக்கேன் நான், நீ என்னடா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன்டா அது பண்ற அப்படின்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. கறிக்கிறக்காரங்களாம் வந்து பண்ணிருக்காங்க, காசு கொடுத்து வாங்குற 1000 ரூபாய் போட்டு வாங்குறோம், நல்ல பொருளா இருக்கணும். ஆமா, ஸோ ஆட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம குடல் பற்றி சொன்னோம் இல்லையா, ரொம்ப மருத்துவ குணமாக இருந்து, அதே மாதிரி தான் வந்து இந்த ஈரலும் செவரட்டியும் சொல்கிறது. செவரட்டி வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம், மதுரையை பொறுத்த வரைக்கும் கிடைக்காது. கல்ல ஒரு 7 மணிக்குள்ளே வந்து கடையில் வந்து கேட்டால் தான் கடையில் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து 240 ரூபா 240 ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஒரு செவரட்டி ரேட்டே பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்து 100 கிராம் வரையும் தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் பெரிய இருக்கட்டும் அப்படின்னா ஒரு 150 கிராம் வரையும் நிற்கும் அது. ஸோ ஏன் இதை வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாக இருக்கும், டாக்டர்ஸும் நிறைய வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு கன்சியூவான லேடிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் செவரட்டி வாங்கி கொடுங்க, இல்லை உங்களுக்கு வந்து பிளட் லெவல் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செவரட்டி வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செவரட்டி எப்படி வாங்கி கொடுக்கலாம் வந்து நான் என்னோட புகாரி ஜங்ஷன் சேனல் நிறைய டைம் நான் போட்டிருப்பேன் நான். ஸோ ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சூப் வச்சு கொடுக்குது, அவங்களால பெருசாக கறியை வந்து கடிச்சு சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ ஈரல் இந்த கிட்னி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும், அவங்க கடித்தாலும் வந்து பெருசாக உள்ள சிக்கிக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து ஈரல் வந்து அதிகமாக விரும்புவாங்க குழந்தைங்களுக்காக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு மட்டன் ஊட்டி பழக்கிறதுக்கே வந்து ஃபஸ்ட்டு ஈரல் வந்து ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு நல்லா மசிஞ்சு மாவு மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து மட்டன் சாப்பிடவே பழக்கி விடுவாங்க. ஸோ ஆட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது, எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் யாருமே வந்து கறியை தாண்டி எதுவும் பெருசாக அவ்வளோவா சாப்பிடுக்கிறது இல்லை. பட் கறியை விட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஐட்டம்ஸ் தான், குடல் நுரையீரல் தலை கால் செவரட்டி ஈரல், ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பழகின ஆட்கள் தான் நிறைய பேர் அதிகம். இப்போ யாருமே வந்து இந்த ஜென்ரேஷன் கேப்னால அதிகமாக அவ்வளோ சாப்பிடாமல் வெறும் கறியை மட்டும் எடுத்து வச்சு ஒரு பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி கிரேஸ்ட்டு மட்டுமே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் கறியை தவிர்த்து இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் மட்டனோட டேஸ்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு நாட்டுக்கு ஒரு நான்வெஜ் சுவை தேவை, டேஸ்ட் தேவை இல்லையா. ஸோ அப்போ நான் வந்து நாட்டுக்கோழி நல்லா நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்ணும்னா 500 ரூபா வேணும், ஆட்டுக்கறி வாங்கினா எனக்கு 1000 ரூபா வேணும். ஆனால் எனக்கு வந்து கம்மியாக கிடைக்குது பட் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு ஃபீல்டில் தான் வந்து சிக்கனை தேர்ந்தெடுக்கிறாங்க, பீஃப் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க, ரெண்டுமே வந்து ப்ரோட்டீன் சவை இருக்குன்னு பார்க்குறாங்க. பட் வெறும் கறி சாப்பிட்றோன்றதை தாண்டி மெடிக்கலி வந்து அது ப்ரூவ்னாலும் தெரியாது, பட் சில விஷயங்களை வந்து டாக்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆட்டோட செவரிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு கன்சியூமான ஒரு பெண்கள் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த செவரிட்டியை கொடுத்து, செவரிட்டி வந்து நீங்கள் முழுசாக தான் வாங்கிட்டு போகணும், கடையிலேருந்து கட் பண்ணி தான் வாங்கிட்டு போகக்கூடாது, பிளட்லாம் வெளியே போய்டும், அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ செவரிட்டி வந்து ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது போக வந்து குடல் வந்து ரொம்ப முக்கியமான
போய் வயிற்று பொண்ணு அதிகமாக இருக்குது, அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சு அடிச்சுலாம் இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்கலாம் வயிற்றுல புண்ணாயிடுவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நல்ல அந்த சிலிப்பி குடல்னு சொல்லுவாங்க உள்ள, ஸோ அந்த சிலிப்பி குடல் போட்டு கொஞ்சம் எலும்பு போட்டு சூப் வச்சு சாப்பிடுவோம், அந்த குரலில் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுவோம்னா அது அவ்வளோ நல்லது. இல்லை அது நமக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது எதுனாலும் சொல்லலாம். இதை நம்ம ஒரு மாதிரி மறைச்சு மறைச்சு வச்சு என்ன பண்ண போகிறோம் கிடையாது, அது அவங்களுக்கு இதை பற்றி இதை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். இதை உடைச்சாதான் மக்களுக்கு தெரிய வரும், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவேர்னஸ் தான். ஆமாம், மாசுக்கு ஒரு 1000 ரூபா போட்டு வாங்கணும் இல்லையா, நல்ல பொருள் வாங்கணும். 100 ரூபா போட்டு வாங்குறதே நம்ம கேட்கணும், என்ன என்னடா பண்ணுறீங்க சும்மா, சரி 100 ரூபா தான் என்ன கேட்டுன்னு விட முடியுமா. ரொம்ப நன்றி, ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு. என்ன பண்ணுங்க, மக்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, மன்னனோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். புகாரி ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலில் போடுறோம், ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அண்ணனோட உப்புக்கண்டம் பரதராஜ ஒரு தடவை அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், யூ வில் லவ் இட். அந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோடு நாங்கள் உங்களுக்கு வரோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லெட்ஸ் வைப்பை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் விஜே சாம் அண்ட் புகாரி, புகாரி ஜங்ஷன், புகாரி ஜங்ஷன் அண்ணன். ரொம்ப நன்றி, நன்றி, தேங்க்யூ.